எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டிய மாணவன் வேலைக்காக இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, எல்லாத்தையும் படிப்பு முடிச்சுட்டு வேலை சேருவதற்காக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. எனக்கு வந்து எப்படியாச்சும் வேலை வாங்கணும்னு என்னுடைய முயற்சி இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. வேலை படித்து தான் நான் வேலை வாங்கணும், எனக்கு வேறு வழியும் கிடையாது, ஆனால் எனக்கு என்ன வரல, இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு என்ன செய்யணும், எனக்கு வேறு எதுவும் பேக்ரவுண்டோ வீட்டில் வேறு வாய்ப்பு வசதியோ கிடையாது, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்டேன், ஏன் இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு கேட்கணுமா இல்லை? இன்ட்ரெஸ்ட் விடனா அதை தவிர உனக்கு வேறு வழி இல்லைன்றதை நீ முதல்ல முடிவு செய்துக்கிட்டாயா? என்ன என்ன முடிவு பண்ணும், எப்படியா இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறது தான் நமக்கு ஒரே வழின்னு முதல்ல முடிவுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னாரு, முதல்ல அதை முடிவு பண்ணு, இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லைன்னு டிசைட் பண்ணிக்கன்னேன். சரி அப்படின்னா டிசைட் பண்ணிக்கிட்டு அடுத்தது இந்த வேலைக்கு நமக்கு செய்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் அந்த நம்ம வந்து இப்போ கோர் என்னன்னா வேலைக்கு போகிறதுக்கு படிக்கணும், அந்த வேலை செய்கிறதுக்கு இடைஞ்சலாக தடையாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்படியே யோசிச்சு தான், மொபைல் எவ்வளோ நேரம் பார்ப்பேன் அப்படின்னு அப்படின்னா, ஒரு வாரம் இந்த படிக்கிறது விட்டுட்டு எத்தனை வாட்டி இப்படி எடுக்கிற, எவ்வளோ நேரம் பார்க்குற வைக்கிற அப்படிங்கிறத சர்வே நீயே எடு அப்படின்னு. கணக்கு பார்த்தா 8 மணி நேரம் எதில் இருக்கார் மொபைல், தூங்குற நேரம் எவ்வளவு, ஒரு 7-8 மணி நேரம் வச்சுங்க, 16 மணி நேரம், அதுக்கு மேலே சாப்பிட்ற நேரம் ரெண்டுன்னு போயிட்டான், 18. நீ அப்போ படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற, 4 hours 3 hours, அதில் ஒழுக்கமாக செய்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் நான் சொன்னேன், உன் கோருக்கு நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போது இதுக்கு நீ மொபைலுக்கு பிரைமரி கொடுத்துருக்கியா, நீ படிக்கிறதுக்கு எது பிரதானம், எது எது பிரைமரி, எது செகண்டரின்னு பிரிக்கணும் இல்லையா, எது பிரைமரி? இங்கே எனக்கு வேலைக்கு போகணும், அதுதான் பிரைமரி, செகண்டரி தான் மொபைல், அது ஒன்று, அதனால் அது ஒன்று எனக்கு வேலை வாங்கி தரப்போகிறதில்லை. ஸோ என்ன பண்ணு, அப்போ என்னால் மொபைலு நிறுத்த முடியாது சார், நியாயம்தான், நான் இப்போ நிகருக்கு சொல்லணும் மொபைல் நிறுத்தினா போடான்ட்டு போயிடுவான், அதெல்லாம் நடக்காத காரியம். அப்போ என்ன பண்ணலாம்னா அதில் ஒரு வரைபடுத்திக்கலாம், காத்தால் தூங்கி எழும்புற, எழும்பினோடனே மொபைல் பார்க்காது, இருக்கிற எனர்ஜியை எடுத்தோடனே முதல்ல சாப்பிட்றாது, ஒரு 2 மணி நேரம் படிக்கிற வேலையை படித்து முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுற நேரம், இது வந்து ரிலாக்ஸ் பண்ணுற நேரம் மொபைல் எடுத்துக்கோ, படிக்கிற நேரத்தில் எடுக்கக்கூடாது, ரிலாக்ஸ் பண்ணுற நேரம்லாம் மொபைல் எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் மொபைலில் பார்த்தல்னு வச்சுக்கிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது எல்லாம் குளிக்கிற சாப்பிட்ற மறுபடியும் படிக்கிறது உட்காந்தீங்கன்னா 2 மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது, அதை பின்னாடி தள்ளிடணும், படிக்கிற வேலையை பார், போர் அடித்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் இதை இதுதான் நமக்கு வழின்னு முடிவு பண்ணி இதை பார், 2 மணி நேரம் கழித்து ஒரு டீ சாப்பிட்றேன், எடுத்து கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்து ஒரு 15-20 நிமிஷம் பார்த்துட்டு வச்சுட்டு மறுபடியும் படிக்கிறது, சாப்பிடு, கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கு, எலும்பு. அதாவது மொபைலில் வந்து 8 மணி நேரமாக இருக்கிறத ஒரு 2-3 மணி நேரமாக குறைச்சிட்டு மீதி 5 மணி நேரம் எதில் சேர்த்து சொல்கிறோம், பிரைமரியாக இருந்த மொபைல் செகண்டரியாக மாறுது, பிரைமரியாக இருக்க வேண்டிய ஸ்டடீஸ் வந்து செகண்டரியாக இருந்ததை பிரைமரிக்கு சேஞ்ச் பண்ணுறோம், எதையுமே மாற்றலை, அந்தாண்ட இருக்கிறத இந்தாண்ட தூக்கிக்கிறோம், இந்தாண்ட இருக்கிறத இந்தாண்ட தள்ளி வைக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ படிக்க ஆரம்பித்தா ஸ்டடி அதிகமாகவும் ஆகாதான், ஸ்டடி அதிகமாகுமா, அப்புறம் ஆர்வம் வரலன்னாப்புல, முடிவு எடுக்கிறதுல முடிவு எடுக்கிறதுக்கு எடுக்க மாட்டேங்க. இப்போ கஷ்டமாக ஒரு வேலை செய்யணும்னா மனசு விரும்புமா? அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அக்பர் வந்து போரில் சண்டை போட்டு வராங்க, நீங்கள் படித்த கதையாக இருக்கலாம், அதை நீங்கள் இதில் இந்த இடத்துல சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறது சொல்கிறேன். வந்து போர் புரிஞ்சு வராரு, கடைசியாக வந்து இந்தியாவில் இன்னும் ஒரு பகுதி பிடிச்சா நம்ம மேக்ஸிமம் முடிச்சுட்டு நம்ம ஊர் தாயகம் திரும்பலான்னு சொல்கிறாங்க.
ஆனால் இவங்க ரொம்ப காலம் சண்டை போட்டதுனால சோல்ஜர்ஸ்லாம் என்ன இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் சண்டைலாம் போட முடியாது, ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறான். நம்ம ஊரை விட்டு வந்து 3-4 வருஷம் ஆச்சு, ஊருக்கு போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பிடிச்சிக்கலாங்கிறான். வந்து கேட்குறாரு, என்னப்பா சொல்கிறானுங்கன்னு. எவனுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எவனும் ஒன்றும் ஒரு ஆக்டிவாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி தளபதியை கூப்பிடுங்கிறாரு. தளபதி வந்து எவனும் எவன் கேட்டாலும் ஒருத்தன் கூட ஒரு அட்டன்டிவாகவே இல்லைங்க அப்படிங்கிற. அப்படியா சரி, மந்திரி கூப்பிட்றாரு. மந்திரி இதுதான் சுச்சுவேஷன், என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. மந்திரி கொஞ்ச நேரம் யோசிச்சு, ஒரு ஐடியா இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. சரினு அப்படி காதில் சொல்கிறார். சரிங்கிறாங்க. சரி எல்லாத்தையும் கப்பலில் ஏற்று அப்படிங்கிறாங்க. கப்பலில் ஏற்றி நேராக கொண்டு போய் அந்த சண்டை போட வேண்டிய நாடு இருக்குல்ல, அதில் போய் எல்லாத்தையும் இறக்கி விட்றாங்க. ஆயுதத்தோடு தான் போகிறாங்க, போய் ஆயுதத்தோடு தானே ட்ராவல் பண்ணுவாங்க. போய் இறக்கி விட்டு எல்லா ஆயுதத்தெல்லாம் இறக்கியா போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. போட்டுட்டு முதல்ல கப்பலுக்கு ஒரு பாம் வச்சு பண்ணி உடைச்சிட்டார். என்ன சொல்கிறாரு, ராஜா கூப்பிட்டு சொல்கிறாரு, ஜெயிச்சா அந்த நாட்டு கப்பலை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போகலாம், இல்லைன்னா இங்கேயே சமாதி ஆகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண. அப்போ என்ன பண்ணிட்டார், ஃபோர்ஸை வந்து ஃபுல், உனக்கு இதை விட்டா வழி இல்லை, நோ ஆப்ஷன்கிறத சொல்லி வைக்கிறார். அது மாதிரி நம்ம முடிவில் எப்படி இருக்கணும், இது இதுதான் எனக்கு ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிங்கன்னா தான் அதுக்கான வேலை நடக்கும், புரியுதுங்களா? அப்போ முடிவு பண்ணோன்னே என்ன ஆகிடும், அதாவது இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கவனத்துக்கு வந்துடுவோம். வந்துடுவோமா வந்துட மாட்டோமா? செகண்டரியாக இருந்த ஸ்டடி பிரைமரி ஆகிடுது, மொபைல் தள்ளி போயிடுது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபோர்ஸ் நல்லா இருக்குமா இருக்காதா? ஒரு எக்ஸாமில் இருந்தால் கூட ரெண்டாவது எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக ஏதோ அதில் இருக்கிறதுல ஹையஸ்ட்டு முயற்சி, அதில் என்னவோ அதை நம்ம எஃபோர்ட் எடுக்க முடியும், இப்படி தான் வர முடியும், புரியுதுங்களா? அப்படி சொன்னோடனே அந்த தம்பி ஓகே, நான் அவர் என்ன தப்பு பண்ணுறேங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன மிஸ், ஏன் ஆர்வம் வரல, ஏன் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுதுங்கிறத ரெண்டு ரீசனும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுதா? ரைட்டு.